அனைவருக்கும் சேஷப்பிரியாவின் அன்பு வணக்கம். இன்று நாம் பார்க்கப் போவது எழுத்தாளர் திரு நா. பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய வழுக்கு மரம். சிறுகதைக்குள் செல்வோமா? நான் என்னோட சொந்த கிராமத்துல ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்த்துட்டு இருந்தேன். பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த பள்ளிக்கூடத்து சேவகன் வந்து, யாரோ ஒரு அம்மா உங்களை தேடிக்கிட்டு கார்ல வந்திருக்காங்க சார் அப்படின்னு சொன்னபோது எனக்கு ஆச்சரியம் தாங்கவே முடியல. ஏதோ மான்குட்டி துள்ளுற மாதிரி அந்த காரோட முன்பக்கத்து கதவை திறந்துகிட்டு அந்த பெண் இறங்கினா. எனக்கு வணக்கம் சொன்னா. பதிலுக்கு தன்னிச்சையா நானும் வணக்கம் சொன்னேன். வாங்கன்னு சொல்லணும்னு தான் நினைச்சேன், ஆனா எனக்கு வார்த்தையே வரல. இந்த பொண்ணு யாரா இருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். என் பேரு சகுந்தலை. உங்களோட வாசகர்கள்ல ஒருத்தி. உங்களை எப்படியாவது நேர்ல பார்த்துடணும்னு காரை எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு அவளை முந்திட்டு சொல்லிட்டா. இப்போ எனக்கு நல்ல ஞாபகம் வந்தது, அதனால அவங்க கிட்ட சொன்னேன். ஓ, நீங்களா? அடிக்கடி நிறைய கடிதங்கள் எழுதியிருக்கீங்களே. நானும் சந்தோஷமா சொன்னேன். கடிதங்கள் எழுதினது மட்டும் உங்களுக்கு நல்லா நினைவு இருக்கு. ஏன் அதுக்கு ஒரு வரி பதில் போடுறதுக்கு மட்டும் உங்களுக்கு நினைவில்லையே அப்படின்னு அவ கிண்டலா கேட்டா. எங்க பதில் எழுத முடியறது? இத சொல்லிட்டு நான் அசடு வழிஞ்சேன். இதுக்குள்ள காரை சுத்தி பள்ளிக்கூடத்து வாசல்லையும் ஒரே கூட்டம். சகுந்தலை, வாங்க உள்ள போய் உட்கார்ந்து பேசலாம் அப்படின்னு ஸ்கூலுக்குள்ள கூட்டிட்டு போனேன். சகுந்தலை அழகா சிரிச்சா. தரையில புரள புரள வாயில் புடவ, குதிகால் உயர்ந்த பூட்ஸ், முழங்கை வரைக்கும் இறுக்கி பிடிச்ச ரவிக்க. இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு தானே காரை ஓட்டிக்கிட்டு எங்க கிராமத்துல வந்து இறங்கினா அது எவ்வளவு பெரிய ஆச்சரியம்! இப்பேற்பட்ட அழகி என்னை தேடி வந்த விவரம் இதுதான். நான் ஒரு எழுத்தாளன், அவ ஒரு ரசிகை. இது மத்தவங்களுக்கெல்லாம் புரியறதே இல்ல. நாங்க உள்ள உட்கார்ந்து பேசிட்டு இருந்தோம். உள்ளன்றது அவளுக்கும் எனக்கும் 4.5 அடி அகலமும் 2-3 அடி நீளமும் இருக்கிற ஒரு மேஜை. மேஜைக்கு அந்த பக்கம் அவளும் இந்த பக்கம் நானும். வெளியில காம்பவுண்ட் சுவருக்கு பக்கத்துல அந்த புழுதியான கிராமத்து சாலையில அவளோட அழகான கார் நிக்கிறது. இந்த கிராமத்து சிறுவர்கள்லாம் பலாப்பழத்துல ஈ மொய்க்குமே அந்த மாதிரி அந்த காரை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவ சொன்னா, ரயில் பாதைக்கு 30 மைலுக்கு தள்ளி இருக்கு, கார்கள்லாம் போற சாலைக்கு 8 மைலுக்கு தள்ளி இந்த பட்டிக்காட்டு குக்கிராமத்துல இருந்துகிட்டு உங்களால எப்படி பத்திரிகைகளுக்கெல்லாம் எழுத முடியறது அப்படின்னு கேட்டா சகுந்தலை. அந்த மாதிரி இருக்கிறதாலதான் நிறைய எழுத முடியறது. நான் சிரிச்சுக்கிட்டே பதில் சொன்னேன். நாங்க உட்கார்ந்திருந்த அந்த அறையை சுத்தி கசமுசன்னு பேச்சு குரல் கேக்கிறது. அந்த அறைக்கு பக்கத்துலதான் ஆசிரியர்கள் ஓய்வு நேரத்துல தங்குற அறை இருக்கு. அந்த அறைக்கும் நாங்க உட்கார்ந்திருக்கிற இந்த இடத்துக்கும் நடுவுல ஒரு மூங்கில் தட்டி தான் மறைப்பா இருக்கு. அந்த தட்டியோட இடுக்கு வழியா எத்தனையோ கண்கள் எங்களை பார்த்துக்கிட்டு இருக்கு. எல்லாருமே அதிசயமா நின்னுதான் வேடிக்கை பாக்குறாங்க. கூடி கூடி பேசுறதும் குறிப்பா வந்து எட்டி எட்டி பாக்குறதும் அநாகரீகமா பட்டது எனக்கு. அதனால பள்ளியில விடுமுறை சொல்லிட்டு, வாங்களே வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சகுந்தலைய அழைச்சுக்கிட்டு அவளோட கார்லயே வீட்டுக்கு புறப்பட்டேன். வழியில எல்லாரும் ஏதோ நடக்க கூடாதது நடந்து அதை பாக்குற மாதிரி ஒரு பார்வை பார்த்தாங்க. வீட்டு வாசல்ல கார் வந்து நின்னதும் அந்த சத்தத்தை கேட்டு உள்ள ஏதோ முக்கியமான வேலையா இருந்த என்னோட அம்மா கதவை திறந்தாங்க. அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், பயம், பிரமிப்பு எல்லாம் வந்தது. நானும் சகுந்தலையும் கார்லேருந்து இறங்கி வீட்டுக்குள்ள போன போது அம்மாவோட கண்கள்லையும் முகத்திலையும் ஏதோ ஒரு பயம். சகுந்தலை கேட்டா, ஏன் இப்படி எல்லாரும் காணாததை கண்ட மாதிரி வெறிச்சு வெறிச்சு பாக்குறாங்க? இந்த ஊர் மக்களுக்கு இதுதான் முதல் கார் தரிசனமா என்ன அப்படின்னு கேட்டா. நான் சொன்னேன், சகுந்தலை, இது கிராமம். இங்க அறிவை விட உணர்ச்சிக்குத்தான் மதிப்பு அதிகம். நல்லதை நினைக்கிறதுக்கு எவ்வளவோ நேரமாகும், கெட்டத உடனே நினைச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சேன். கதைகள்ல எழுதுற மாதிரியே ரொம்ப அழகா பேசுறீங்க. பேச்சுக்கு சொல்லல, உண்மையாவே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சகுந்தலை என்னை பார்த்து சிரித்தாள். வரிசை வரிசையா புத்தகங்கள் அடுக்கிய கண்ணாடி பீரோக்களும்
மூளைக்கு மூளை குவிஞ்சு கிடக்கிற பத்திரிகைகளும் மாத இதழ்களும் நிறைஞ்சிருந்த என்னோட எழுத்தறைக்குள்ள அவளை உட்கார சொன்னேன். அம்மாவுக்கு சந்தேகம், பீதி, பரபரப்பு எல்லாம் வந்துடுத்து. சகுந்தலையும் அதை பார்த்தா, உங்க அம்மாவா அப்படின்னு கேட்டா. ஆமா, ஒரு நிமிஷம் நீங்க இங்க உட்காந்து ஏதாவது படிச்சுருங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ள போனேன். ஏதோ ஏராளமா பூத்து கிடக்கிற ஒரு சோலைக்குள்ள அவளை விட்டுட்டு வந்தது மாதிரி என்னோட லைப்ரரிக்குள்ள அவளை உட்கார வச்சுட்டு வந்தேன். எனக்கு மனசுல இன்னதுன்னு சொல்ல முடியாத ஒரு பெருமிதம் பொங்கி பொங்கி வழிஞ்சிட்டு இருந்ததுன்னு சொல்லலாம். ஏண்டா இதெல்லாம் உனக்கே நல்லா இருக்கா? யாரோ ஊர் பேர் தெரியாத வயசு பொண்ண கூப்பிட்டுக்கிட்டு இப்படி வீட்டுக்குள்ள உட்காத்தி வச்சு பேசுறியே, இதெல்லாம் வீண் பழி பேச்சத்தான் உண்டாக்கும். நாலு பேர் நாலு விதமா பேசிடுவாங்க, ஊர் வாயில விழுந்து கெட்ட பேரை சம்பாதிச்சுக்காத. எங்க அம்மா என்ன சமையல் அறைக்குள்ள கூட்டிக்கிட்டு போயி மெதுவாதான் இத சொன்னாங்க. என் மனசுல இருந்த பெருமிதம் எல்லாம் சுக்கு நூறா உடஞ்சு போச்சு. ரொம்ப கோபத்தோட எங்க அம்மாவை பார்த்தேன். எங்க அம்மாவுக்கு ஒரே படபடப்பா இருந்தது. நல்ல வேளை அம்மா சொன்ன வார்த்தை சகுந்தலைக்கு தெரியாது. ஏன்னா எங்க வீட்டு அடுக்களை பின்பக்கமா இருந்தது. அம்மா சத்தமா சொல்லிடாத, அந்த பொண்ணோட காதுல விழுந்தா ஏதாவது நினைச்சுப்பா, பாவம் என்னை பார்த்து பேசிட்டு போகணும்னு ரொம்ப தூரத்திலேருந்து வந்திருக்கம்மா, கொஞ்சம் காபி பலகாரம் தயார் செய்யுங்கம்மா அப்படின்னு சொன்னேன். ரொம்ப நேரம் ரெண்டு பேரும் தர்க்கம் பண்ணோம். அப்புறம் அம்மா கிட்ட நயமா பேசி காபி பலகாரத்துக்கு ஏற்பாடு செஞ்சுட்டு மறுபடியும் முன்னறைக்கு வந்தேன். சகுந்தல நீங்க அப்படின்னு ஆரம்பிச்சேன். ஆனா அவளுக்கு ஒரே கோபம், என்னன்னே தெரியல. அப்பதான் நான் பார்த்தேன், அவ கையில தூசி படிஞ்சு சுருண்டு மடிந்து ஒரு கடிதம் இருந்தது. எனக்கு புரிஞ்சிடுத்து, சில வாரங்களுக்கு முன்னாடி பத்திரிகையில நான் எழுதின சிறுகதை ஒண்ணு வெளியாகி இருந்தது. அத படிச்சுட்டு சகுந்தலை மனம் திறந்து பாராட்டி எழுதின விரிவான கடிதம்தான் அது. வழக்கமா கடிதங்களையெல்லாம் நான் பத்திரப்படுத்தி வைக்க மாட்டேன். சில பேருக்கு அந்த பழக்கம் இருக்கும், அழகா மடிச்சு ஃபைல் பண்ணி வைக்கிற பழக்கம். ஆனா எனக்கு அந்த பழக்கம் கிடையாது, நான் அங்கங்க கடாசிடுவேன். அப்படி அந்த அரை மூலையில கவனிப்பார் இல்லாம சிதறி கிடந்த அந்த கடிதங்களை அவ பார்த்திருக்கா. அவளுக்கு ஒரே கோபம், தான் எழுதின கடிதத்தை இப்படி அவர் குப்பையோட குப்பையா போட்டு வச்சிருக்காரேன்னு. அவ்வளவுதான், அவளோட சந்தோஷம் எல்லாம் எங்க போச்சுன்னே தெரியல. சகுந்தல வந்து நீங்க தப்பா நினைச்சுக்க கூடாது அப்படின்னு நான் கொஞ்சம் சிரிச்சு மழுப்பி பேசி அவ கோபத்தை குறைக்க முடியுமான்னு பார்த்தேன். நீங்கள்லாம் பெரியவங்க, லட்சிய எழுத்தாளர்கள், என்ன போல ஒரு அசட்டு பெண் பாராட்டித்தான் உங்களுக்கெல்லாம் எழுத்து வளரணுமா என்ன? ஏதோ தத்து பித்துன்னு எழுதி தொலைக்கிறாளேன்னு கிழிச்சு குப்பை தொட்டியில போடாத குறையா ஒரு மூலையில போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா. நான் பதிலே சொல்ல முடியல. கொஞ்சம் முன்னாடி அவ தேடி வந்தபோது என் மனசுல இருந்த பெருமித கனவுகள்லாம் சிதறி ஓட ஆரம்பிச்சுது. இது தற்செயலா நடந்த ஒரு சின்ன தவறுனால இப்படி நடந்துருது. கொஞ்சம் முன்னாடி அவ தேடி வந்தபோது என்னோட மனசுல எத்தனையோ ஆயிரம் ஆயிரம் பெருமித கனவுகளையெல்லாம் அவ எழுப்பி இருந்தா. ஆனா இந்த சின்ன தவறுனால அவளோட மனச வருந்த பண்ணிட்டமேன்னு எனக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. பலகாரம் வந்தது, காப்பியும் வந்தது, சகுந்தலையோட வயிறு நிறைஞ்சதே தவிர மனசு நிறையல. அவளோட மலர்ச்சி, சிரிப்பு, குறும்பு பேச்சு எல்லாமே எங்கேயோ போய் ஓடி ஒளிந்து கொண்டது. சாயங்காலம் 5 மணி வரைக்கும் இருந்தா, அப்புறம் போயிட்டா. எனக்கு உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு பெரிய தவறு பண்ணிட்டோம் அப்படின்னு தோணித்து. அன்னைக்கு ராத்திரி முழுக்க தூக்கமே இல்லை. அவளோட அழகான முகமே ஞாபகம் வந்துட்டே இருந்தது. என்ன நான் கலகலப்பாக்கிக்க முயற்சி பண்ணினேன். 2-3 மாசம் ஆச்சு. அந்த டயத்துல எனக்கு கடுமையான டைஃபாய்ட் ஜுரம். 1 மாசம் படுத்த படுக்கையா கிடந்தேன். இந்த செய்தி சகுந்தலைக்கு எப்படி போச்சோ தெரியல. உடனே லெட்டர் போட்டுட்டா, செய்தி கேள்விப்பட்டேன், தைரியமாக இருங்கள், மனதை அலட்டி கொள்ளாதீர்கள், உங்களை பார்க்க வேண்டும் போல இருக்கிறது, 2 நாட்களில் புறப்பட்டு வருகிறேன் அப்படின்னு ஒரு கடிதம் வந்தது சகுந்தலை கிட்டேருந்து. அந்த கடிதத்தை பார்த்ததும் நான் முன்யோசனையா ஒரு தந்திரமான காரியம் செஞ்சேன். முன்னாடி எப்பயோ அவ எழுதியிருந்த பழைய கடிதம் ஒன்னை எடுத்து அழகா படக்கடையில கொடுத்து கண்ணாடி சட்டம் எல்லாம் போட்டு முத்து முத்தான அவளோட எழுத்துக்களுக்கு மேல
என் எழுத்து ஏற்றுக்கொண்ட ஈடு இணையற்ற சன்மானம் அப்படின்ற தலைப்பையும் எழுதி அறையில பார்வைப்படும்படியான இடத்துல தொங்க விட்டேன். மறுநாளைக்கு மறுநாள் சகுந்தலை வந்தா. 90 நாட்களுக்கு அப்புறம் அந்த கார் என் வீட்டு வாசல்ல வந்து நின்னுது. அந்த தடவை சகுந்தலை 4 நாள் எங்க வீட்டுல தங்கினா. அப்போ அவளுக்கு கல்லூரி விடுமுறை, பிஏ இறுதி ஆண்டு எழுதிட்டா. அந்த 4 நாட்களும் அவ ஓடி ஆடி எனக்கு செய்த பணிவிடைகளை பார்த்தபோது என் அம்மாவுக்கு கூட மனசு மாறிடுத்து. சகுந்தலைய பத்தி கள்ளம் கபடம் இல்லாத பொண்ணு, தங்கமான குணம், படிச்சிருக்கோங்கிற கர்வமே இல்லையே அப்படின்னு எங்க அம்மா என்கிட்டயே புகழ ஆரம்பிச்சிட்டாங்க. நான் நினைச்சபடியே சகுந்தலை என்னோட அறையில அவ கடிதத்துக்கு கிடைச்சிருக்கிற மரியாதையும் பார்த்து தெரிஞ்சின்றா. என்கிட்ட அவ அதை பத்தி கேட்கல. ஆனா அவளோட சந்தோஷமான நடவடிக்கையிலேயே நான் புரிஞ்சின்ட்டேன். 5வது நாள் அந்த பச்சை கலர் காருக்குள்ள ஏறி அவ பறந்தே போயிட்டா. அதுக்கப்புறம் சகுந்தலைங்கிற அந்த கந்தர்வ உலகத்து கனவை ஏறக்குறைய மறந்தே போக வேண்டிய சூழ்நிலைகள் நிறைய என் வாழ்க்கையில நடக்க ஆரம்பிச்சிடுது. கிராமத்து பள்ளிக்கூட வேலைய விட வேண்டிய நிலைமை வந்தது. அடுத்த வருஷமே நான் நகரத்துக்கு வந்துட்டேன். தை மாசம் எனக்கு கல்யாணமும் முடிஞ்சிடுத்து. குடும்ப வாழ்க்கையில இறங்கிட்டேன். பத்திரிகைகளுக்கும் புத்தகங்களுக்கும் எழுதுற வழக்கம் மட்டும் எனக்கு அப்படியே இருந்தது. எப்பயாவது ஏதாவது ஒரு பெண் வாசகர்கிட்டேந்து கடிதம் வந்ததுன்னா அப்பயே சில வினாடிகள் எனக்கு சகுந்தலை ஞாபகம் வரும். அடுத்த கணம் அதுவும் மறந்துடும். வயசும் ஏறிட்டே வருது. குடும்ப பொறுப்பும் குழந்தை குட்டிகளும் அதிகமாக அதிகமாக நளினமான நினைவுகளை, உல்லாசமான சிந்தனைகளை எழுதுற ஆற்றல் என்கிட்ட குறைஞ்சின்றே வர்றதா எனக்கு தோன்றியது. அது என்னோட தனிப்பட்ட தாழ்வு மனப்பான்மையோ அப்படின்னு நினைக்க முடியல. வர வர பெண் வாசகர்கள்கிட்ட பாராட்டே குறைஞ்சு வந்தது போல எனக்கு ஒரு பிரம கூட உண்டு. 58 வருஷம், 6 நூற்றாண்டுக்கும் அதிகம். தலைமுடியெல்லாம் வெளுத்து போய் வரி வரியா சுருங்கி போன நெற்றி எனக்கே என்னோட பொறுப்பை நினைவுபடுத்துற வயசு. 18 வயசுல எனக்கு ஒரு பெண். அவளுக்கு வரன் தேடி ஊர் ஊரா அலைஞ்சிட்டு இருக்கேன். எழுத்தாளன் பெற்ற பெண்ணுன்னு சொன்னா மாப்பிள்ளைகள் போட்டி போட்டுண்டுலாம் வரமாட்டாங்க. புகழ் வேற, பணம் வேற, ரெண்டும் 2 வேறு உலகத்து இயற்கை. கும்பகோணத்துல ஒரு வரன் குதிரும் போல இருந்தது. பார்த்து பேசிட்டு ஊர் திரும்பின. ராத்திரி ரயில்ல கூட்டம் இல்ல. திருமண செலவுகள் பத்தியெல்லாம் யோசிச்சுட்டே ரயில்ல ரொம்ப அலுப்பா இருந்ததுனால நல்லா தூங்கிட்டேன். அந்த கம்பார்ட்மெண்ட் முழுக்க அநேகமா காலியா தான் இருந்தது. வண்டி புறப்பட்டப்புறம் அடுத்தடுத்து வர்ற ஸ்டேஷன்கள்ல யார் யாரோ ஏறினாங்க. எனக்கு தூக்க கலக்கம், நிறைய பேச்சு குரல்கள் கேட்டது, குழந்தையோட அழுக, தூக்கம் கலைஞ்சே போச்சு. வெறுமை கண்ணை மூடிட்டு படுத்துட்டு இருந்தேன். அப்போ என் தடி கழுத, எப்போலேந்து சொல்லிட்டு இருக்கேன், கண்டவன் எழுதின குப்பை புத்தகத்தை எல்லாம் படிச்சு ரயில்ல கண்ணை கெடுத்துக்காதேன்னு தலைய சுத்தி வெளியில எரிஞ்சிட்டு தூங்கு பேசாம. ஒரு வயதான பெண்ணின் குரல் அந்த ரயிலோட கடக் கடக் ஓசையையும் மீறி எனக்கு கேக்குறது. கண்ணை திறந்து பார்த்தேன். எனக்கு எதிர்வரிசை பெஞ்சில அவங்க உட்கார்ந்திருந்தாங்க. என் நெஞ்சில யாரோ ஓங்கி அடிக்கிற மாதிரி இருந்தது. காரணம், அந்த பெண் கையில வச்சு படிச்சிட்டு இருந்த புக்கு நான் சின்ன வயசுல எழுதிய நாவல். காதல் சுவைய சித்தரிக்கிறதுல இணையற்ற நவீனம்னு பத்திரிகைகள்ல மதிப்புரையெல்லாம் பெற்று 6-7 பதிப்பு விற்ற புத்தகம் அது. அது மட்டும் இல்ல, இந்த புத்தகத்தை படிச்சுட்டு தான் சகுந்தலைன்ற பெண் முதன் முதலா எனக்கு கடிதம் எழுதினா. என்னை தேடி ஒரு நாகரிகமான பெண் வந்ததை பார்த்து அந்த காலத்துல சினிமாவும் தினப்பத்திரிகையும் நுழைய முடியாத அந்த குக்கிராமத்து மக்கள் ஆச்சரியப்பட்டு போனாங்க. ஏன், நானே அவளையும் அவ வந்திருக்கிற விஷயத்தையும் பார்த்து ஆச்சரியப்பட்டு போனேன். என்னை தேடி வந்திருக்கிற ரசிகை தான் எவ்வளோ அழகானவ, எவ்வளோ இலக்கிய பண்பு நிறைந்த நளினமான மனசு படைச்சவ, புத்தம் புதிய கார்ல தானே சவாரி செய்து கொண்டு என்னை தேடி வந்திருந்தாளே, அந்த அழகான குமரிக்கு எவ்வளோ துணிச்சல் இருக்கணும். நான் எவ்வளோ பாக்கியசாலி, உலகத்திலேயே பெரியவன் நான் தான். காளிதாசனுக்கு சகுந்தலைன்ற பேர்ல ஒரு கதாபாத்திரம்தான் கிடைச்சா, எனக்கோ ஒரு ரசிகையே கிடைச்சிருக்கா. அப்படிலாம் நினைச்சு நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன்.
அவ்வளோ அருமையான நாவல இழிச்சு பேசின அந்த மூதாட்டிய கோபத்தோட திரும்பி பாக்குறேன். பார்த்த கண்ண என்னால எடுக்கவே முடியல. அது வேற யாருமே இல்ல, சகுந்தலையேதான். சகுந்தல நீயா, நீயா இப்படி சொன்ன அப்படின்னு எனக்குள்ள அலறல் சத்தம் கேட்டுது. ரொம்ப கஷ்டப்பட்டு என்னோட உணர்ச்சிகளை எல்லாம் அடக்கின்றேன். கண்ட கண்ட புத்தகத்தை படித்து கெட்டு போகாதேன்னு தன்னோட மகளை அக்கறையோட கடிஞ்சிக்கிற அந்த தாய் என் கண்ணுக்கு தெரிஞ்சா. ஒரு காலத்துல படிப்பும் அழகும் முற்போக்கும் கொண்ட புதுமை பெண்ணா விளங்கின சகுந்தலை இன்னைக்கு எல்லா விதத்திலையுமே உருமாறி போயிட்டா. குழந்தைகளை பெற்று வாழ்ந்து தாயாகி பாட்டி ஆவதற்கு இருந்த அவளோட கோலம் என் நெஞ்சையே குத்தியது. இத்தனை வருஷங்களா என்னோட புகழ் கொடி எந்த கம்பத்தை ஆதாரமா கொண்டு யாருடைய தூண்டுதலால பறக்கிறதா நான் கனவு கண்டுட்டு இருந்தேனோ, அந்த கம்பம் கொடிமரமா இல்ல வெறும் வழுக்கு மரமா எடுத்துன்னு ஏமாற்றத்தோட அவளுடைய வயதான முகத்தை பார்த்தேன். அந்த மூதாட்டி என்னை பார்த்து சிரிக்கல, என்னை யாருன்னு கூட அவளால அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. ஆனா ரயில்ல இப்படி முன்பின் தெரியாத ஒரு மனிதன் தன்னை அநாகரீகமா பாக்கறானேன்னு முகத்தை சுழிச்சா சகுந்தலை. இப்படியாக இந்த கதை முடிகிறது.